நெஞ்சங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல பெப்பர் சிக்கன் எப்படி பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். பெப்பர் சிக்கன் செய்யிறதுக்கு நான் 600 கிராம் அளவுக்கு சிக்கனை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதல 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளை சேர்த்து நல்லா கிளறிக்கிடலாம். இப்போ இத ஒரு குக்கருக்கு மாத்திக்கிடலாம். நம்ம தண்ணீர் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிடலாம். நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கிறேன். சிக்கனோட எல்லா பக்கமும் படுற மாதிரி கரண்டில லைட்டா கிளறி விட்டுக்கிடலாம். நல்லா கிளறினதுக்கு அப்புறமா குக்கரை மூடி அடுப்புல வச்சுக்கோங்க. அடுப்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. 2 விசில் வரட்டும். அடுப்ப ஃபுல்லுல வச்சீங்கன்னா சிக்கன் வந்து அடி பிடிச்சிடும். ஏன்னா நம்ம தண்ணீர் எதுவுமே சேர்க்கல இல்லையா. இப்போ 2 விசில் வர்றதுக்குள்ள நம்ம வெங்காயத்தை வதக்கிக்கிடலாம். ஒரு வாணலியில 3 டேபிள் ஸ்பூன் அளவிற்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. தாளிதத்திற்கு 1 டீஸ்பூன் அளவிற்கு கடுகு சேர்த்துக்கோங்க. 1 கைப்பிடி கருவேப்பிலை. அது கூடவே நம்ம சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கிடலாம். சின்ன வெங்காயம் அதிகமா இருந்தாதான் பெப்பர் சிக்கனுக்கு நல்லா இருக்கும். ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட 2 கப் அளவிற்கு சின்ன வெங்காயத்தை எடுத்திருக்கிறேன். இது கூடவே நம்ம காய்ந்த மிளகாயவும் சேர்த்துக்கிடலாம். நம்ம காரத்திற்கு இந்த காய்ந்த மிளகாயோட பெப்பரும் சேர்த்துக்க போறோம். அதனால நான் இதுல 6 காய்ந்த மிளகாய சேர்த்திருக்கிறேன். இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. வெங்காயமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல சிக்கன் வெந்த தண்ணியோட அப்படியே சேர்த்து இதுல ஊத்திக்கோங்க. நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்கல. சிக்கன் வேக வைக்கும் பொழுது அதுல இருந்தே இந்த அளவுக்கு வந்து தண்ணீர் வந்து வந்திருக்குது. இப்போ வெங்காயத்தை நல்லா கிளறினதுக்கு அப்புறமா தண்ணீர் ஓரளவுக்கு வத்துனதுக்கு அப்புறமா நீங்க வந்து மிளகு சீரகத்தூளை வந்து சேர்த்துக்கிடலாம். இதுல மிளகு சீரகத்தூள்ல நான் 3 மடங்கு மிளகுக்கு 2 மடங்கு சீரகம் அந்த ப்ரொபோர்ஷன்ல அரைச்சு வச்சிருக்கிறேன். அதாவது மிளகோட அளவு அதிகமா இருக்கணும். அப்போதான் காட்டம் சரியா இருக்கும். இப்போ இந்த மிளகு சீரகத்தூள் வந்து சிக்கனோட எல்லா பகுதியிலையும் படுற மாதிரி லேசா கிளறி விட்டுக்கோங்க. சிக்கன் உடையாதபடி கிளறி விடுங்க. இப்போ இதுக்கு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக நம்ம குடை மிளகாயவும் அது கூடவே முந்திரி பருப்பையும் சேர்த்துக்க போறோம். அதனால ஒரு தாளித கரண்டியில 1/2 குடை மிளகாய 2 டீஸ்பூன் நல்லெண்ணெயில வதக்கிக்கோங்க. அது ஓரளவுக்கு வதங்கும் பொழுது இது கூடவே நம்ம முந்திரி பருப்பை சேர்த்துக்கிடலாம். குடை மிளகாய் முந்திரி பருப்பு இரண்டுமே லைட்டா கோல்டன் ப்ரௌன் கலரா ஆக ஸ்டார்ட் பண்ணும் பொழுது இதை வந்து நம்ம அப்படியே வதக்கி வச்சிருக்கிற அந்த சிக்கன்ல சேர்த்துக்க போறோம். பாருங்க, பெப்பர் சிக்கன் சூப்பரா ரெடியாகி எண்ணெய் எந்த அளவுக்கு தெளிஞ்சு வருது அப்படின்னு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வதக்கி வச்சிருக்கிற இந்த குடை மிளகாய் முந்திரி இரண்டையும் இதுல சேர்த்துக்கிடலாம். ஸோ பார்க்கவே எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க. இது வந்து நம்ம சப்பாத்திக்கு சால்னாலாம் வச்சோம் அப்படின்னா சைடிஷ்க்கு சூப்பரா இருக்கும். இத ஹோட்டல்ல எல்லாம் போய் வாங்கி சாப்பிடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. 10-15 நிமிடத்துக்குள்ள இந்த ரெசிபியை நீங்க செஞ்சு முடிச்சிடலாம். சோ மறக்காம நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. அதோட டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படிங்கறதையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அது போல நம்ம சேனல்ல வர்ற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்மளுடைய ராஜே ராகவ் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.